வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மின்னியல் இது வந்து ஆறாம் வகுப்பில் இரண்டாம் பருவ அறிவியல் புக்கில் இருக்கு. இந்த பாட்டுடைய வினாவிடைகளை பார்க்கலாமா? பாருங்கள், மதிப்பீடு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கும். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது அப்படின்னா மின் விசிறி, சூரிய மின்கலன், மின்கலன் தொலைக்காட்சி. பாருங்கள், மின்கலன் இதை குறிச்சிடுங்க. மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எது அப்படின்னா மின்மாற்றி, மின் உற்பத்தி நிலையம், மின்சார கம்பி, தொலைக்காட்சி. பாருங்கள், மின் உற்பத்தி நிலையம். அடுத்து மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு அப்படின்னா பாருங்கள், இதுதான் மின்கல அடுக்குக்கு சரியான குறியீடு. அதாவது ப்ளஸ் மைனஸ் வரணும், இந்த மாதிரி தான் மின்கல அடுக்கு இருக்கும், சரியா? அது பாருங்கள், கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின் விளக்கு ஒளிரும் கேட்டிருக்கு. பாருங்கள், இதில் வந்து கட்டாய நிக்கி, இதில் இங்கே கட்டாயிருக்கு, இங்கே அறந்துருக்கு. அப்போ மின்சார பல்பன் செய்யாது, எரியாது. இங்கே தான் கரெக்டான ஜாயிண்ட் இருக்குது, அப்போ இதுதான் எரியும். இதை நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி அப்படின்னா வெள்ளி தான். இது எல்லாமே கடத்தாது, சரியா? மின்சாரத்தை இது கடத்தாது, இது மட்டும்தான் நிச்சயம் கடத்தும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஸ் எனப்படும். டேஸ் என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும். மின்கலனில் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஸ் முனையை குறிக்கும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களில் தொகுப்பு டேஸ் ஆகும். பாருங்கள் விடைய. பாருங்கள், மின் கடத்தி, மின்னோட்டம், சாவி, நேர்மின், மின்புல அடுக்கு, இதுதான் நமக்கு விடை. பாருங்கள், இதை வந்து நீங்கள் அந்த கோட்டில் எழுதிருங்க. பாருங்கள், சரியா அல்லது தவறாக என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக செய்தவும். பக்க இணைப்பு மின் சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. இது வந்து நமக்கு சரி, ஏன்னா தொடர் இணைப்பில் தான் ஒன்று மட்டும் இருக்கும், அதில் நிறையா பல்புகள் எரியும். இதில் வந்து பக்க இணைப்பும், ஒவ்வொரு பல்புக்கும் ஒவ்வொரு இணைப்பு இருக்கணும், சரியா? தனித்தனி இது, அதனால் மின்னோட்ட பாதைகள் அதிகமாக இருக்கணும். இரண்டு மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும். இது தவறு. எதிர்முனையை நேர்முனையோடு இணைக்கணும், அப்போ தான் மின்சார இணைச்சியும் பாயும், சரியா? சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின் சாதனமாகும். சாவினா சுவிட்சு, அதாவது ஆஃப் பண்ண போட, அதான் ரைட்டு. இப்போ சரி, தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தியாகவும் போட்டிருக்கு. நற்கடத்தி இல்லை, அதாவது மங்கலான நீர். இதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா மாசு கலந்த நீர் தான் மின்சாரத்தை கடத்தும், தூய நீர் நினைச்சியாது கடத்தாது. அடுத்து பாருங்கள், துணை மின்கலங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும்னு போட்டிருக்கு. இல்லை, இது பல முறை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், சார்ஜ் ஏற்றி ஏற்றி பயன்படுத்தலாம். ஆனால் முதன்மை மின்கலம் தான் என்ன செய்யலாம், ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும். இது வந்து தவறு, சரியா? பாருங்கள், பொறுத்துக குறியீடு விளக்கம். இந்த குறியீடு வந்து எதுக்கு அப்படின்னா மின்கல அடுக்கு. இது வந்து பல்பு வந்து எரியாத பல்பு, அப்போ நமக்கு என்ன எழுதணுங்க, ஒளிராத மின் விளக்கு. இது வந்து சுவிட்சு, அதாவது திறக்க வைக்க, அப்போ திறந்த சாவி. இது வந்து எரியுத பல்பு, அப்போ ஒளிரும் மின் விளக்கு. இது வந்து மின்கலன், சரியா? பாருங்கள், பின்னொரு சொற்களை கொண்டு ஒரு முழுமையான வாக்கியத்தை உருவாக்கு. பாருங்கள், மாற்றும் சாதனம் மின்னாற்றலாக ஆற்றலை மின்கலன் வேதி ஆகும். இதை வந்து நம்ம ஒரே வாக்கியமாக எழுதணும். இது என்னது, மின்கலன் இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் ஆகும். இதை தான் நீங்கள் என்ன செய்யணும், அதில் நேராக்கி எழுதணும். இப்போ பாருங்கள், மிக குறுகிய விடையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் மின் விளக்கு ஏ மட்டும் ஒளிர வேண்டும் எனில் எந்தெந்த சாவிகள் மூடப்பட வேண்டும். சாவிகள் அப்படின்னாலே நீங்கள் நினச்சிக்கணும் சுவிட்சு, சரியா? இப்போ பாருங்கள், நிறையா சுவிட்ச் இருக்குது, இது ஒரு சுவிட்சு, இது மூன்று சுவிட்ச் இருக்குது. ஆனால் எது எரியணும், ஏ மட்டும்தான் எரியணும், பல்பு ஏ பி. அப்போ எதெல்லாம் மூடணும் அப்படின்னா பாருங்கள், பாருங்கள் கே ஒன் கே டூ, இந்த ரெண்டையும் மூணு நாளே போதும், இந்த பல்பு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிடும். பாருங்கள், கூற்று ஏ, நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. காரணம், மனித உடலானது ஒரு நல்ல மின் கடத்தியாகும். மின் அதிர்வு அப்படின்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும்போது நமக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். இது நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. அது பாருங்கள், எலுமிச்சம்பழத்திலிருந்து மின்னோட்டத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, உருவாக்க முடியும். ஏன்னா எலுமிச்சம்பழத்தில் மின்னோட்டத்தில் உருவாக்கலாம், ஆனால் குறைவான அளவு தான் என்ன செய்யும், மின்சாரம் கிடைக்கும், சரியா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து மின் கடத்தியை கண்டுபிடித்து எழுதுக. பாருங்கள், இது புக்கு, இது கண்ணாடி டம்ளர், இது கயறு, இது சங்கிலி, இதுதான் மின்சாரத்தை கடத்தும். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ரவுண்ட் பண்ணிவிடுங்க.
டார்ச் விளக்கில் எவ்வகையான மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறதா? தொடர் இணைப்பு மின்சுற்று. இல்லை நீங்கள் என்னச்சுனா தொடர் இணைப்பு அப்படின்னு எழுதிருங்க. பொருந்தாத வட்டம் எடுக்க அதற்கான காரணம் தெரிஞ்ச பாருங்கள். சாவி, மின்விளக்கு, மின்கள் அடுக்கு, மின்னியாச்சு, இதெல்லாமே மின்சாரத்தை கொடுக்கும். இது சுவிட்சு, அதனால் இதுதான் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. இதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து குறுகிய விடையெழுதி தொடர் இணைப்பு ஒன்றிற்கு மின்சுற்று படம் வரையணும். படம் வரையலாம் பாருங்கள். தொடர் இணைப்பு மின்சுற்று இதான், இதை வரைஞ்சிக்கிடுங்க. நீங்கள் ஒரே சுவிட்சில் மூணு பல்பு இருந்தால் தான் தொடர் இணைப்பு. பார்த்துங்க, இதை வரைஞ்சிருங்க. அதை என்ன கேட்க பாருங்கள். கடிகாரத்தில் பயன்படுத்தப்படும் மின்கலன் மூலம் நமக்கு மின் அதிர்வு ஏற்படுமா? விளக்கம் தருங்க. மின் அதிர்வுனா அது வந்து ஷாக் அடிக்குமான்னு கேட்டிருக்கு. கடிகாரம் வந்து அங்கே வந்து மின்கலன் தானே இருக்குது அதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன, அதிர்வு ஏற்படாது. ஏன்னா அதில் வந்து குறைந்த வோல்ட்டு. பாருங்கள் மின் அதிர்வு ஏற்படாது. ஏனெனில் அந்த மின்கலத்தில் குறைந்த அளவு மின்சாரம் மட்டுமே, அதாவது 1.5 வோல்ட் தான் இருக்குது. அதனால் நமக்கு என்ன அது ஷாக் அடிக்காது. சரியா பாருங்கள். வெள்ளி உலோகம் மிகச்சிறந்த மின்கடத்தியாகும், ஆனால் அது மின் கம்பி உருவாக்க பயன்படுத்துவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. வெள்ளி வந்து நல்லா மின்சாரத்தை கடத்தும். ஏன் அப்படின்னா இது நம்ம வயிறுகளில் வைக்கலை. ஏற்கனவே இந்த தாமிர கம்பியே அடிச்சுறாங்க, ஒரு வீட்டு போயிடுவாங்க. வெள்ளி வச்சா எங்கேயாவது உயிர் இருந்தால் அத்துட்டு போயிடுவாங்க, திருட்டு போயிடும். அடுத்து இது வந்து என்ன பண்ணுனா அதிக மின்னழுத்தம் வந்து உருகிறோம். சரியா பாருங்கள், நான் காரணம் எழுதியிருக்கேன். வெள்ளி செலவு அதிகம் ஆகும், திருட்டு போய்விடும், உருகு நிலை குறைவு. அதனால் அதிக மின்னழுத்தம் ஏற்பட்டால் அது என்ன செய்யும், கரண்ட் அதிகமாக வரும்போது உருகிறோம். சரியா அதனால் வெள்ளியை நம்ம என்ன செய்யலை, பயன்படுத்துகிறேன். பாருங்கள், மின் மூலங்கள் என்றால் என்ன? இந்தியாவில் உள்ள பல்வேறு மின் நிலையங்கள் பற்றி விளக்குக. பார்க்கலாமா? பாருங்கள், மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின் மூலங்கள் எனப்படும். அதாவது எதுலேருந்துலாம் மின்சாரம் பாருங்கள், மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின் மூலங்கள் எனப்படும். மின்சாரம் எங்கேருந்தாலும் நம்ம பெறுதமோ அதுதான் மின் மூலங்கள். இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், காற்றாலைகள், இதெல்லாம் எந்தெந்த ஊரில் போட்டிருக்கு நீங்கள் படிச்சுருங்க. உங்களுக்கு தெளிவாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை விவரித்து எழுதி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அனல் மின் நிலையங்கள் போட்டு இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல போட்டுருங்க. எங்கே இருக்குது? கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி, திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர், இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, நிலக்கரி, டீசல் அல்லது வாயுக்களை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்ப ஆற்றலால் நீராவி உருவாக்கப்படுகிறது. இந்த நீராவியால் டர்பன் இயங்குகிறது. டர்பன் அப்படி இந்த காற்றாலுமே சுற்று இயங்கும்போது அதுலேருந்து நமக்கு என்ன செய்யுது, மின்சாரம் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யணும், காட்டணும். இதுதான் அந்த அனல் மின் நிலையத்துடைய படம். அடுத்து நீர்மின் நிலையங்கள் போடுறதுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருங்க. எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில், திருநெல்வேலி மாவட்டத்தில் பவனம். இங்கே வந்து அணைகளில் மட்டும்தான் எடுக்க முடியும். பாருங்கள், நீர்மை நிலங்களில் அணைக்கட்டிலிருந்து பாயும் நீர், அதை நீர் இவ்வளோ ஃபோர்ஸ் போது அதுலேருந்து டர்பன் எரிச்சியும் சுட்டப்பட்டு அதுலேருந்து மின்சாரம். பாருங்கள், அணையிலேருந்து வெளியே வர தண்ணீர் மின்சாரம் உருவாக்கப்படுது. இங்கு இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. நீர்மின் நிலையங்கள் அதிக காலம் இயங்கக்கூடியவை மற்றும் சிக்கனமானவை. சரியா அடுத்து அணுமின் நிலையங்கள் இது எங்கே இருக்குது, நீங்கள் வந்து முன்பக்கத்தில் பார்த்து எழுதிடுங்க. எங்கே பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம். பாருங்கள், அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது. இதனால் உருவாகும் நீராவை கொண்டு டர்பைன் இயக்கப்படுகிறது. இந்த இயக்கத்தில் என்ன செய்யுது, மின்சாரம் உருவாகுது. இங்கே வந்து என்ன ஆற்றல் அப்படின்னா அணுக்கரு ஆற்றல், அது இயக்க ஆற்றலாகவும் மின்னாற்றலாகவும் மாற்றப்படுகிறது. அடுத்து காற்றாலை நிலையங்கள் இது எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு வாய்மொழி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தார். அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் நிறையா நிலையங்கள் இருக்குது, அதான் மின் நிலையங்கள். பாருங்க, காற்றாலைகளில் காற்றின் ஆற்றலால் டர்பைன் சுற்றப்படுகிறது. இதன் மூலம் மின்சாரம் உருவாகிறது. எங்கேயும் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. சரியா இதுதான் காற்றாலை. இப்போ நீங்கள் இந்த மூன்று நான்கு ஆற்றலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதியிருங்க. விளக்கம் எழுதிருங்க. இது பெரிய கேள்வி அப்படிங்கிறனால எழுதிருங்க. அடுத்த கேள்வி போகலாமா? பாருங்கள், மின் சுற்றுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் பட்டியலிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே பட்டியலாக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மின் சாதனம் வந்து மின்கலன், இந்த பேட்டரி, இது குறியீடு என்ன, இது எதுக்கு பயன்படுது, என்ன மாதிரி அப்படிங்கிறத பாருங்கள். தொடர் மின்கலன், அதாவது தொடர் இணைப்பு, இது மின்கலம் அடுக்கு, இது அதுக்குரிய குறியீடு. இது வந்து ஒரு குறியீடுனா மின்கலம் மட்டும், அடுக்குங்கும்போது கூட ரெண்டு, அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சரியா அதில் பாருங்கள், இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மின்கலங்கள் தொடராக இணைக்கப்பட்ட அமைப்பு, இது அமைப்புங்கிறதே எழுதியிருக்கு உங்களுக்கு. அது மாதிரி தொடு சாவி திறந்தது, அதாவது சுவிட்சு திறந்து வச்சுருக்கு, இங்கே மூடி வச்சுருக்கு. இங்கே வந்து மின் விளக்கு எரியாதது எரிஞ்சது. இது எரி பல்பு எரியும் போது இந்த மாதிரி குறியீடு பண்ணோம், எரியாத போது இந்த மாதிரி குறியீடு. சரியா இது வந்து இணைப்பு கம்பி. அந்த கம்பி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த குறியீடு, இந்த சாதனம்,
உங்களுக்கு தான் கேட்டிருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் இதை எழுதிக்கலாம். இந்த குறிப்புங்கிறதுல உள்ளதையும் நீங்கள் நினச்சிங்க, எழுதிடுங்க. அடுத்து மீன் கடத்திகள் மற்றும் அருகர் கடத்திகள் குறித்து சிறு குறிப்பு வரைங்க. பாருங்கள், மீன் கடத்திகள் கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதமே மின்னோட்டம் எனப்படும். அவ்வாறு எந்தெந்த பாருங்கள் எந்தெந்த பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அவற்றை நாம் மின் கடத்திகள் என்கிறோம். பாருங்கள், எதெல்லாம் மின்சாரத்தை கடத்துமோ அதைத்தான் மின் கடத்திகள். உலோகங்களான தாமிரம், இரும்பு, அலுமினியம் மற்றும் மாசுபட்ட நீர், புவி அதாவது தரையும் மின்சாரத்தை நிச்சயமாக கடத்துமா பாருங்கள். அதை பாட்டு பாருங்கள். அருகர் கடத்திகள் அப்படின்னா மின் கடத்தா பொருட்கள். எந்தெந்த பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கவில்லையோ அவற்றை நாம் அருகர் கடத்திகள் அல்ல மின் கடத்தா பொருட்கள் என்கிறோம். பாருங்கள், பிளாஸ்டிக் கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோனைட் போன்ற இதெல்லாம் என்ன செய்யாதான் மின்சாரத்தை கடத்தாது. இதை நீங்கள் எழுதிருங்க. அதுக்கு பிறகு என்ன கேட்டிருக்கு உங்களுக்கு, அவ்வளோதான் கேட்டிருக்கு. அருகர் கடத்தி, மின் கடத்தி. அடுத்து பாருங்கள், உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு விடையிலீங்க. ராகுல் ஒரு மின்சுற்றை அமைக்க விரும்பினான். அவனிடம் ஒரு மின் விளக்கு, குண்டூசி, இரு இணைப்பு கம்பிகள் மற்றும் ஒரு தாமிர கம்பி ஆகியவை மட்டுமே உள்ளன. அவனிடம் மின்கலனோ மின்கல அடுக்கோ இல்லை. எனினும் திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி மின்கல அடுக்கினை உருவாக்கினால் என்ன என்று ஒரு யோசனை தோன்றியது. அந்த மின் விளக்கு ஒளிருமான்னு கேட்டிருக்கு. ஆமாம், ஒளிரும். ஆனால் என்ன ஆகும், குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் தான் கிடைக்கும். அதாவது குறைஞ்ச மின்சாரம் தான் இதில் கிடைக்கும். ஆனால் மின் விளக்கு என்ன செய்யும், ஒளிரும். சரியா? இப்போ அடுத்து கீழ்காணும் கட்டத்திலிருந்து மின் கடத்திகள் மற்றும் அதிர் கடத்திகளை கண்டறிந்து அட்டவணையில் நிரப்புக. இதை எழுதலாமா? இந்த பக்கம் மின் கடத்தி, இந்த பக்கம் அதிர் கடத்தி. நான் வந்து உங்களுக்கு நோட்டில் எழுதி காட்டுதேன், பார்த்து நீங்கள் எழுதுங்க. சரியா? அதான் நான் எழுதியிருக்கேன். மின் கடத்திகள் வந்து இரும்பு, ஆணி, அலுமினியம், தாமிரம், அதிர் கடத்தி, காகிதம், அழிப்பான், நெகிழி, மரம். நான் இவ்வளோ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு முடிஞ்சால் கண்டுபிடிச்சி இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.